இன்றைக்கு நாம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவினால் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். கூடுதல் விவரங்களை சகரியா 12, 13, 14 அதிகாரங்களில் காண முடியும். இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் நான் சகல ஜாதியாரோடும் யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுவேன். யூதா ராஜாவாகிய யோசபாத்தின் நாட்களில் ஆண்டவர் சீரிய ராணுவத்தை இந்த பள்ளத்தாக்கில் ஒப்புக் கொடுத்தார். இது எருசலேம் நகரத்துக்கும் ஒலிவ மலைக்கும் இடையே காணப்படும் ஒரு பள்ளத்தாக்கு. எரேமியா தீர்க்கதரிசி இதை கீதரோன் பள்ளத்தாக்கு என்றும் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சங்கார பள்ளத்தாக்கு என்றும் தோப்பேத் என்றும் குறிப்பிடுகிறார். ஓசியா தீர்க்கதரிசி இதை எஸ்ரயேல் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிடுகிறார். சகரியா தீர்க்கதரிசி இதை மெகிதோ பள்ளத்தாக்கு என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் இதை அர்மகதோன் என்னும் யுத்த களமாக குறிப்பிடுகிறார். அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சை ரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தம் அவர்களோடு வழக்காடுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவே, நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமுமான என் பொருள்களை உங்கள் கோவில்களிலே கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வரப்பண்ணி நீங்கள் சரிக்கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபேயரிடத்தில், அதாவது அரபியரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. எனவே இது கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கும் அர்மகதோன் யுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று, அதாவது ஜீவ தண்ணீர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை, அதாவது மோவாப் தேசத்தின் பாலைவனத்தை செழிப்புள்ள நீர்ப்பாய்ச்சலுள்ள நிலமாக மாற்றும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய புத்திரரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய்போகும். ஏதோம் பாழான வனாந்தரமாகும். அதாவது எகிப்து என்னும் அடிமைத்தன ஆவியையும் ஏதோம் என்னும் பழிவாங்கும் குணத்தையும் என் ஜனத்தை விட்டு அகற்றுவேன். இவ்வாறு யூதா சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். இத்துடன் 3 அதிகாரமும் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமும் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.